بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذي نجا منهما وادكر بعد أمة أنا أنبئكم بتأويله فأرسلون يوسف أيها الصديق أفنا في سبع بقرات سمان يأكلهن سبع عجاف وسبع سنبلات خضر وأخرى يابسات لعلي أرجع إلى الناس لعلهم يعلمون أنبانا نيرك ليه شهودك ليه طائبانك ليه الله حق سبحانه وتعالى حضرت يوسف عليه الصلاة والسلام ورحلية والكي ورلارهل வாழ்க்கை சரித்திரங்களை எங்களுக்கு சொல்லி நம்முடைய வாழ்க்கையையும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக ஆக்கிக் கொள்ளும்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை பணித்திருக்கிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இஃபத்துல் லிசான், நாவினுடைய பத்னித்தனம், இதே போன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மன்னிப்பு தன்மை, ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்த விதம், தனக்கு துரோகம் செய்த அரசனையும் அந்த பெண்ணையும் எப்படி இக்காலங்களில் நடத்தாட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் புத்திமதியாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதிலே ஒன்றுதான் சென்ற வாரம் நாம் பார்த்தோம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த அரசன் சிறைக்குள்ளே தள்ளிவிட்டானோ, எந்த சிறையிலே யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ, அவர் அங்கே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளியே தள்ளுவதற்காக வேண்டி, அவர்களை வெளியே அனுப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வேலை செய்கிறான். நாட்டை ஆளக்கூடிய மன்னர், எந்த மன்னர் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளிவிட்டாரோ, அவர் ஒரு கனவு காணுகிறார், ஒரு ஆச்சரியமான கனவு. அந்த கனவை சென்ற வாரம் எப்படிப்பட்ட ஒரு கனவு என்பதாக நாம் அதை பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் அரசர் தன்னுடைய சகாக்கள் தன்னுடைய அரச சபையை கூப்பிட்டு கூட்டி அவர் கண்ட கனவுக்குரிய தாற்பயத்தை கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிகவும் லேசாக சொல்லிவிட்டார்கள், ஹாலோ அவாசு அஹ்லாமின் நிச்சயமாக இது ஒரு கற்பனை கனவு, இது ஒரு பொய்க்கனவாக இருக்கிறது, பொய்யான கனவு, இந்த கனவுகளுக்கெல்லாம் தாற்பயம் சொல்லக்கூடிய அறிவு எங்களுக்கு இல்லை என்பதாக சொல்லி அந்த கனவை அவர்கள் அப்படியே செல்லுபடியற்றதாக ஆக்கிவிட்டார்கள். ஆனாலும் கூட ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிந்து வைத்திருந்த அந்த அரசனுடைய அரசருக்கு மது சப்ளை செய்யக்கூடிய, மதுவை பங்கு வைத்து பங்கிட்டு கொடுக்கக்கூடிய, அல்லது மது ஏற்பாடு செய்து மதுவை தயாரிக்கக்கூடிய அந்த வாலிபர், இந்த வாலிபர் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சிறையிலே வாழ்ந்துவிட்டு சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்து விட்டு அவர் வெளியே வரும் பொழுது யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் சொல்லி அனுப்பினார், ஓ சகோதரரே, என்னை பற்றியும் குஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள் உங்களுடைய அரசனிடத்தில். ஏனென்று சொன்னால், நான் கேட்பார் பார்ப்பார் அற்றவனாக, எந்த குற்றமும் செய்யாமல் என்னை சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சிறையில் விட்டு வெளியே வந்ததும் அவருக்கு அவர் அதை மறந்துவிட்டார். அந்த பையன் வந்துட்டு தன்னுடைய அரசனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாலிபர் அங்கே இருக்கிறார் என்பதை சொல்லவும் அவர் மறந்துவிட்டார். அவர் பழையவைகளை மறந்து தன்னுடைய வேலையில் கண்ணும் கணத்துமாக இருக்கக்கூடிய கட்டத்தில்தான் இந்த கனவு முன்வைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு வாலிபர்கள் சிறைக்குள்ளே போனார்கள், ரெண்டு பேரும் கண்ட கனவுக்கு தாற்பயம் சொன்னார்கள். அந்த ரெண்டு பேருடைய கனவுக்குரிய தாற்பயத்தையும் யூசுப் அலைஹி ஸலாம் முன்வைத்தார்கள். எதை முன்வைத்தார்களோ அது அப்படியே நடந்து முடிந்து விட்டது. இவைகளையெல்லாம் அனுபவித்து பார்த்த, விளங்கி வைத்திருந்த அந்த வாலிபர் கொஞ்ச நாளைக்கு பிறகு
யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தினார். அவருடைய ஞாபகம் வந்தது, என்னை நீங்கள் அனுப்பி வையுங்கள் சிறைச்சாலையின் பக்கமாக, இந்த கனவுக்குரிய தாற்பயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை எனக்கு உங்களுக்கு அறிவிக்க முடியும் என்று சொல்லி அந்த வாலிபர் திறனாக திருகாத்திரமாக நான் நிச்சயமாக சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே கூடியிருந்த மக்களுக்கு அவர் சொல்லி காட்டுகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு அவரை அனுப்பி வைக்கப்படுகிறது, நீங்க போங்க பேச்சு பார்த்து கேட்டுவிட்டு வாருங்கள் என்பதாக. அப்பொழுது அவர் ஓடி அவசரப்பட்டு, அதாவது வேகமாக அங்கே வந்து யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார், யூசுப் ஐயுஸ்ஸித் ஏ உண்மையை உரைக்கக்கூடிய யூசுஃபே, அக்தினா எங்களுக்கு ஃபத்வா கொடுங்கள், எங்களுக்கு அறிவித்து தாருங்கள், அவற்றை இழுந்து, அதாவது மெலிந்து போன ஏழு பசுக்கள் புசிப்பதாகவும், நன்கு விளைந்து பசுமையான ஏழு கதிர்களை காய்ந்த வேறு ஏழு கதிர்கள் சாப்பிட்டு விடுவதாகவும், அப்படி இல்லாமலாக்கி விடுவதாகவும் ஒரு கனவு காணப்பட்டிருக்கிறது, இந்த கனவுக்குரிய தாற்பயத்தை நீங்கள் சொல்லித் தாருங்கள், நான் மக்கள் சபைக்கு போய் இந்த கனவுக்குரிய தாற்பயத்தை நான் சொன்னால் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அல்லவா, எனவே இந்த கனவுக்குரிய தாற்பயத்தை சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த வாலிபர் வேண்டிக் கொள்கிறார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கனவுக்குரிய தாற்பயம் கேட்கப்பட்டதும் எதையுமே பேசாமல் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்குரிய தாற்பயத்தை சுட்டிக்காட்டினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படிப்பட்ட ஒரு விடயம் என்று சொன்னால், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கட்டத்தில் பல வகையான விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். துரோகம் செய்த ஒரு துரோகி, உங்களை மறந்த ஒரு மனிதர், நீங்கள் உபகாரம் செய்தீர்கள், நீங்கள் அவரை அவருக்கு அவருடன் நண்பனாக அவருடைய ஒரு பிரியமான நண்பனாக அவருக்கு இருந்துவிட்டு, ஆனா அவர் உங்களை மறந்து விட்டார், அவர் மறந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை உங்களை தேடி வருகிறார் அவருடைய ஒரு லாபத்துக்காக வேண்டி, அப்படிப்பட்ட ஒருவருக்கு முன்னாலேயும் எங்களுடைய நாக்கை எங்களுடைய வாயை நாங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டோம், உங்களுக்கு இப்போதுதான் எங்களை ஞாபகம் வந்திருக்கிறது, நீங்கள் எங்களை மறந்து விட்டீர்கள் அல்லவா என்று சொல்லி எதையுமே கேட்காமல், எந்த கேள்வி கேட்கப்பட்டதோ அந்த கேள்விக்குரிய பதிலை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகாக அவருக்கு முன்னால் முன்வைத்தார். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். செய்திகளை கொண்டு வரும் பொழுது அரசர் கண்ட கனவை அரசர் எப்படி அந்த சபையில் முன்வைத்தாரோ, எப்படி சபையில் பேச்சை அந்த கனவை முன்வைத்தாரோ, அதே பிரகாரம்தான் அந்த வாலிபனும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அந்த கண்ட கனவை பற்றி எந்த ஒரு வார்த்தையையும் கூட்டாமல், எந்த ஒரு எழுத்தையும் கூட்டாமல், எப்படி அவர் கனவு கண்டாரோ, எப்படி அந்த கனவை அவர் முன்வைத்தாரோ, அதே விதத்தில் தான் அவர் கனவை கண்டவர் வைத்தது போன்று தான் கனவை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லக்கூடிய அந்த மனிதரும் அவரும் கனவை முன்வைத்தார். அதாவது அமானத்து நக்லுல் ஹதீஸ், ஒரு செய்தியை ஒருவரிடமிருந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொருடத்தில் சொல்லும் பொழுது எப்படி அவர் சொன்னாரோ அதே விதத்தில் அந்த செய்தி எட்டி வைக்கப்பட வேண்டும். இது ஒரு செய்தியை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒருடத்தில் இருக்க வேண்டிய அமானிதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனூ அன் துஸீபூ கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹூ அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நிச்சயமாக செய்திகளை கொண்டு போகக்கூடியவர்கள், நிச்சயமாக செய்திகளை சுமந்து கொண்டு போகக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் செயலையும் அவர்களுடைய வர்ணனைகளையும் அவர்களுடைய அங்கீகாரங்களையும் எப்படி அமானிதம் பேணி அமானிதத்தை அந்த இடத்தில் கடைபிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயத்தை எப்படி சொன்னார்கள், எந்த விடயத்தை எந்த வார்த்தையை பாவித்தார்கள், எந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்களோ அதே வார்த்தையை பாவித்தார்கள். அதில் எதையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி சஹாபாக்களை புரட்டி எடுத்தான்,
கௌமுன் இக்தாரஹுமுல்லாஹு லிஸஹ்பத்தி தீனிஹி, அல்லாஹ் கௌமுன் இக்தாரஹுமுல்லாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மூலமாக புரட்டி எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களின் மூலமாக தாபிஈன்களும், தாபிஈன்களின் மூலமாக தபஉ தாபிஈன்களும், கடைசியாக இமாம்கள், உலமாக்கள், முஹத்தீஸீன்கள் ஹதீஸுடைய கிதாபுகளில் ஹதீஸ்களை தொகுக்கும் வரைக்கும் மிகவும் பேணுதலாக அமானதம் பேணிய நிலையில் ஹதீஸுகளை பாதுகாத்தார்கள். அது வெறுமனே நபியினுடைய ஹதீஸுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய காலத்திலும் இந்த சமூகத்திலும் ஒருவருடைய செய்தியை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட அமீன் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், மிகவும் நம்பிக்கைக்குரியவர். அவர் எதையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை எப்படி சொன்னானோ அதே விதத்தில், அதே முறையில், அதே எழுத்துக்களை, அதே உச்சரிப்புடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவருடைய செய்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் செல்லுவதாக இருந்தால் கை கால்களை வைத்து, அல்லது வெட்ட வேண்டியவைகளை வெட்டி சேர்க்க வேண்டியவர்களெல்லாம் சேர்த்து நம்முடைய கையினால் ஒரு செய்தியை சோடித்து சொல்வதல்ல, எப்படி அவர் சொன்னாரோ அதே விதத்தில் அந்த செய்தி அவருக்கு முன்னால் எட்டி வைக்கப்பட வேண்டும். இதே ஒருவருடைய செய்தியை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒருவரிடத்தில் இருக்க வேண்டிய அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஏனென்று சொன்னால் குர்ஆன் சொல்லி இருக்கிறது, செய்திகளை சுமந்து கொண்டு போகக்கூடிய இடத்தில் அமானிதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றால் அவர்கள் ஃபாஸிக்குகள் என்ற வார்த்தையை குர்ஆன் மிகவும் மிகவும் உறுதியாக இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்குன், யாரிடத்தில் செய்திகளை சுமந்து கொண்டு போகக்கூடிய விடயத்தில் அமானிதம் இல்லையோ அவர்கள் ஃபாஸிக் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆன் மிகவும் அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நேயர்களே, இந்த இடத்தில் இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாகத்தான் இந்த முன்னும் சென்ற வாரம் நான் ஞாபகப்படுத்தினேன், இஃபத்துல் லிசான், நாவினுடைய பத்தினித்தனம். ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண், ஒரு பத்தினிய பத்தினித்தனமான ஒரு ஆண் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், அதை நாம் அதுக்கு கடத்துக் கொள்வோம், இவர் ஒரு தகாத மானக்கேடான அல்லது ஒரு பாவமான பாலுணர்வை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒருவர், தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய அந்த பகுதியை ஹராமான செயல்களில் ஈடுபடுத்த மாட்டார் என்று சொல்லிதான் இஃபத் என்ற வார்த்தைக்கு, பத்தினித்தனம் என்ற வார்த்தைக்கு நாங்கள் பொதுவாக விளக்கம் கொடுப்பது. ஆனால் உலமாக்கள் இஃபத்துல் லிசான், நாக்கினுடைய பத்தினித்தனம், இஃபத்துல் மசர், கண்ணுடைய பத்தினித்தனம், இஃபத்துல் உதுன், காதினுடைய பத்தினித்தனம், காதும் பத்தினித்தனமான காதாக இருக்க வேண்டும். நல்லதை தவிர எதையுமே கேட்க மாட்டாது. குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு காரியினுடைய குர்ஆனை மிகவும் அழகாக கேட்டுக் கொண்டிருப்பார், பாடல்களை கேட்டு தன்னுடைய காதனுடைய பத்தினித்தனத்தை இல்லாமலாக்கிக் கொள்ள மாட்டார். தன்னுடைய தனக்கு ஹராமாக்கப்பட்ட அஜ்னபியத்தான எந்த பெண்ணுடைய குரலையும், எந்த பெண்ணுடைய பேச்சையும் கேட்டு அவர் ரசிக்க மாட்டார். அதற்கு நேர்மாறாக தனக்கு ஹலாலாக்கப்பட்ட தன்னுடைய அன்பு மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய தாயினுடைய ஓதலையும் ஓதல்களை கேட்டு அவர்கள் ரசிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, காதனுடைய பத்தினித்தனம், வாயினுடைய பத்தினித்தனம், இந்த வாய் உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு. இந்த வாயினுடைய பத்தினித்தனம் இருக்கிறது, இது பாதுகாக்கப்படும் என்றிருந்தால், இதை பேணுவோம் என்றிருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை இதன் மூலமாக குறைக்க முடியும், இல்லாமலாக்க முடியும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தன்னை மறந்த ஒருவர், யாரோ ஒருவருக்கு உபகாரம் செய்தார்கள், அவர் கண்ட கனவுக்குரிய தாற்பயத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் கண்ட கனவுக்குரிய தாற்பயம் இதுதான், நீங்கள் திரும்பவும் உங்களுடைய வேலையின் பக்கமாக நீங்கள் திரும்பி போவீர்கள், அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அப்படி வந்த பொழுது, அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அவர் மறந்து விட்டார். அப்படி மறந்த ஒருவர் மீண்டும் ஒரு முறை தேவைக்காக வேண்டி ஓடி வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பழையவைகளை பற்றி பேசாமல், எதையுமே சிந்திக்காமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்தார்கள். எதை முன்வைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கண்ட கனவுக்குரிய தாற்பயத்தை முன்வைத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட நல்ல பண்புகளையும் நல்ல பழக்கங்களையும், எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு உபகாரம் செய்வேன், நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் சேர்ந்து வாழ்வேன், சில்மன் கதாத், நீ என்னை துண்டித்தாலும் நான்
தன்னுடன் உறவு கொண்டாடுவேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. பழிவாங்கக்கூடிய மார்க்கம் அல்ல, பழிவாங்கக்கூடிய புத்திமதிகளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயம் மிகவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சூரா யூசுஃபினுடைய அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினாப்பத்தி ஏழாவது அவர்கள் அரசன் கண்ட கனவுக்குரிய தாற்பரியத்தை அப்படியே சொல்லி காட்டுகிறார். அவர் சொன்னார், இந்த கனவு ஒரு பொய்க் கனவல்ல, இது ஒரு பகல் கனவல்ல, அல்லது இந்த கனவுக்கு தாற்பரியங்கள் எதுவும் இல்லாமல் இல்லை, இது ஒரு முக்கியமான கனவு, இந்த கனவுக்குரிய தாற்பரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கனவுக்குரிய தாற்பரியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். கனவு கண்டவர் யார்? சுபஹானல்லாஹ், கனவு கண்டவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியினுடைய மானத்தை மரியாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி பத்தினித்தனமான பாவமே செய்யாத அப்பாவித்தனம் அப்பாவியான ஒரு வாலிபரை சிறையிலே அடைத்த ஒரு பாவியான ஒரு அரசன் தான் கனவு கண்டிருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்திருக்கலாம், என்னை சிறைக்குள்ளே தள்ளினவர் யார்? இந்த அரசன் அல்லவா? இதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியினுடைய மானத்தை மறைப்பதற்காக வேண்டி யூசுப் அஅ்ரிது அன் ஹாதா வஸ்தக்ஃபிரி லிதன்பிக்கி இன்னஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அந்த அரசன் சொன்னதாக சொல்லுகிறான். அரசன் சொன்னார், யூசுஃபே, நீ பாவம் செய்யாதவர், இந்த விடயத்தை நீங்கள் மறந்து விடுங்கள் என்று சொல்லி எல்லாம் யூசுஃபை பத்தினித்தார். யூசுஃபை பாதுகாத்தவர் பின்னால் என்ன செய்தார் என்று சொன்னால், யூசுஃபை சிறையில் அடைக்க வேண்டும், தன்னுடைய மனைவியினுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி என்று சொல்லி சிறையிலே அடைத்த அந்த அரசர் கனவு காணுகிறார். அந்த கனவுக்குரிய தாற்பரியத்தை தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் இப்பொழுது சொல்லப் போகிறார். அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு சொல்லி இருக்கலாம், என்னை சிறைக்கு வெளியே கொண்டு வாருங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் ஒரு சுத்தமானவன், குற்றம் செய்யாதவன் என்று என்னை நீங்கள் நிரூபியுங்கள், என்னுடைய வழக்கை அப்படியாக நீங்கள் கொண்டு வந்து எனக்கு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும், நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லி அதற்கு பிறகுதான் நான் இந்த கனவுக்குரிய தாற்பரியத்தை சொல்லுவேன் என்றெல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாம் அடம்பிடிக்கவில்லை. குற்றம் செய்து பழி சுமத்தி துரோகம் செய்து சிறையில் அடைத்தாலும் நான் உனக்கு நடவு செய்வேன் என்ற பாணியைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைபிடித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நீங்கள் கண்ட கனவு வெறுமனே 14 வருடத்துடைய கனவை கண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு கனவு என்று சொன்னால், உங்களுடைய நாடு, எந்த நாட்டை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய விவசாயம், அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் செழிப்பானதாக இருக்கும். 7 வருடங்கள் நீங்கள் செழிப்பான முறையில் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள், எந்த குறையும் இல்லாமல் விவசாயம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மழை கால நிலைகள் அப்படியே தோதுவானதாக இருந்து கொண்டே இருக்கும். மழை தேவைப்படும் பொழுது மழை பொழியும், வெயில் தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது வெயிலாக இருக்கும். அறுவடை காலங்களில் வெயிலும், உங்களுக்கு விளைச்சல் காலங்களில் நீங்கள் விதையக்கூடிய விதை, அதாவது நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேவையான மழையும் பெய்து கொண்டிருக்கும். இது 7 வருடங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த 7 வருடம் இருக்கிறதே, அதற்கு பிறகு சும்மையா தீமின்பாடிதான், அதற்கு பிறகு 7 வருடங்கள் வரும், அந்த 7 வருடங்களில் மழை பெய்ய மாட்டாது. மக்கள் கோடையினால் வாடிக்கொண்டிருப்பார்கள், விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு உங்களுக்கு ஒரு நிலை உருவாகிவிடும். இதைத்தான் அந்த அரசன் கண்ட கனவு, 7 கொழுத்த பருவம் அடைந்த, அதாவது பருத்த 7 மாடுகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள், அது உங்களுடைய நாட்டினுடைய ஆரம்ப 7 வருடங்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய 7 வருடங்கள் அது மெலிந்த பசுக்களாக இருக்கும் என்ற கனவை அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கனவை மாத்திரம் சொல்லவில்லை, கனவை சொன்ன யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த கனவினுடைய கெடுதியிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய யுக்தியையும் சொல்லிக் கொடுத்தார்கள்.
ஒரு நபியினுடைய குணம் எப்படித்தான் இருக்கும்? ஹராம் என்று சொல்லி உண்டை ஹராம் என்று சொல்லக்கூடியவர் மட்டுமல்ல நபி, இது ஹராம் இது ஹலால் என்று சொல்ல பிடிக்கக்கூடியவர். அல்லாஹ் உண்டை ஹராமாக்கிவிட்டால் அதற்கு நேர் மாற்றமான ஒன்றை அல்லாஹ் ஹலாலாக்கி விடுவான். ஜினாவை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டு அல்லாஹ் திருமணத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். நீங்கள் ஜினா செய்ய வேண்டாம், வலா தக்ரபு, நீங்கள் ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ், நீங்கள் நிக்காகம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் வயது வந்தவர்களை நிக்காகம் செய்து வையுங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளையை குர்ஆன் எங்களை பார்த்து பிறப்பித்திருக்கிறது. இதே போல தான் வட்டி ஹராம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை ஹராமாக்கிவிட்டு அஹல்லல்லாஹுல் பை, உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இதே போன்று தான் சில மாமிசங்களை, சில மாமிசங்களை நீங்கள் சாப்பிடுவதை ஹராம், ஹுர்ரிமத் அலைக்கும் அல்மைதா வத்தம் வலஹ்மல் கின்ஜீர், இவைகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது, செத்தவைகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதே போன்று தான் பண்டிகையினுடைய இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் இதே போன்ற பறவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை ஹராமாக்கக்கூடிய நபி, இன்னும் ஒன்றை ஹராமாக்கின அல்லாஹ் இன்னும் ஒன்றை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். இதே போல தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹுவுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது ஒன்றை ஹராம் என்று சொன்ன நபி அதற்கு ஹலாலான வழியையும் காட்டிக் கொடுத்தாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத்து வந்திருக்கிறது, ஆச்சரியமான விஷயம், ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹராம் என்று சொல்லி ஒன்றை முடிப்பது மட்டுமல்ல, இது ஹராம், இதற்குரிய ஹலாலான வழி இதுதான் என்று சொல்லி வழியையும் காட்டிக் கொடுக்க வேண்டும். ஒருமுறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தன்னுடைய திருவதனத்தில் பசியினுடைய அடையாளம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய திருவதனம் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, வெறுமனே கொஞ்சம் ஈச்சப்பழம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஈச்சப்பழம் ஒரு நல்ல குவாலிட்டி அல்ல, நல்ல தரமான ஈச்சப்பழம் அல்ல, சாதாரண தரம் அல்லது மிகவும் தரம் குறைந்த ஈச்சப்பழத்தை அங்கே பெற்றுக் கொண்டார்கள். உடனே என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு போய் பஜாரிலே வித்து விட்டார்கள். எப்படி வித்தார்கள் சொன்னால், உதாரணமாக சொல்லுகிறேன், 2 கிலோ ஈச்சப்பழம் இருந்த ஈச்சப்பழத்தை கொடுத்து விட்டு 1 கிலோ ஈச்சப்பழம் வாங்கி கொண்டு வருகிறார். 2 தரம் குறைந்த ஈச்சப்பழம் இருக்கிறது, 2 கிலோ ஈச்சப்பழம், இதை கொடுத்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 1 கிலோ ஈச்சப்பழம் வாங்கிக் கொண்டு வந்தார். நல்ல ஈச்சப்பழத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது எங்கள் என்பதாக, உனக்கு எப்படி இது கிடைத்தது என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பணம் வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தை, தன்னுடைய குழந்தைகள் அல்லது தனக்கு நெருக்கமானவர்கள் ஒன்றை கொண்டு வந்து முன்வைக்கிறார். நாம் கொஞ்சம் கேட்டுக்கொள்ள வேண்டும், இது எங்களை உனக்கு எப்படி உனக்கு வந்தது என்பதாக. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வீட்டிலே வளரக்கூடிய, வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த அவருக்கு எப்படி இது கிடைத்தது என்பது நபிக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க எங்கள் என்பதாக. அப்பொழுது நடந்ததை சொன்னார்கள் ஐநூர் ரிபா, இது சுத்தமான வட்டி, இது பண்ட மாற்றம் செய்திருக்கிறீர்கள், இது கூடாத கர்மம், இது ஹராமான காரியம் என்று சொல்லி நிறுத்தவில்லை, ஹலாலுக்குரிய வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். விதால் என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய ஈச்சப்பழத்தை முதலாவது விலையை பேசி விற்க வேண்டும். 2 கிலோ ஈச்சப்பழம் இருக்கிறது, 1 கிலோ 10 ரூபா பேணி, இந்த 2 கிலோ ஈச்சப்பழம் 20 ரூபாவுக்கு நான் விற்று விட்டேன், 20 ரூபாவுக்கு அவர் அதை வாங்கிவிட்டார், 20 ரூபா பணத்தை நீங்கள் வாங்கிக் கொண்டீர்கள், அல்லது 20 ரூபா பணம் அவருடைய பொறுப்பில் இருக்கிறது, அந்த 20 ரூபாவுக்கு பகரமாக 1 கிலோ ஈச்சப்பழம் நல்லது வாங்குறீங்க, இதுதான் பண்ற மாற்றத்தை விட்டும், நீங்கள் அந்த வட்டியை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள சரியான வழி என்பதாக வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றை ஹராம் என்று சொல்லுவதல்ல, அதற்குரிய ஹலாலான வழியையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒன்றை வேண்டாம் என்று சொன்னால், அதை வேண்டாம் என்று சொல்வது மட்டுமல்ல, இதை இப்படி செய்ய வேண்டாம், இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், நீங்கள் இதை இதற்கு பாவிக்க வேண்டாம், இதை இதற்கு பாவித்துக் கொள்ளுங்கள், இப்படி பாவிக்க வேண்டாம், இப்படி பாவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் குழந்தைகளுக்கும் நாங்கள் வழிகாட்ட வேண்டும். வெறுமனே வேண்டாம் 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 என்று சொல்லி குழந்தைகளை தடுத்து நிறுத்துவதல்ல, குழந்தைகளுக்கு சரியான வழியை காட்டுவதுதான்
தான் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக கூப்பிடுகிறது. இதே போன்று தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கண்ட கனவுக்குரிய தாற்பரியத்தை மட்டும் சொல்லவில்லை, சொன்னார்கள் கனவு மிகவும் பயங்கரமான கனவு, இந்த கனவிலிருந்து நீங்கள் உங்களை இந்த பயங்கரத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்லித் தருகிறேன். சுபஹானல்லாஹ், நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், விஞ்ஞானத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், அரசியலை பற்றி பேசியிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிமார்களுடைய பரம்பரையில் வந்த ஒரு நபி, அவர் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். அவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை முன்வைத்தார் என்று சொன்னால், நீங்கள் 7 வருடங்கள் விவசாயம் செய்வீர்கள், நன்றான அறுவடை, நன்றாக விவசாயம் நடக்கும். ஆனால் அதற்கு பிறகு 7 வருடங்கள் வரப்போகிறது, அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சோதனைக்குரிய ஒரு அசிம்மாவை, அதாவது ஒரு நெருக்கடியை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு 7 வருடமாக இருக்கும். இந்த வருட இந்த கட்டத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம், உலகத்தில் இன்று நாம் படிக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை அப்படியே முன்வைத்தார்கள். இன்றைய உலகத்தில் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம், பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறோம், எப்படி பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், எப்படி பொருளை சேமிக்க வேண்டும், எப்படி பொருள் மக்களுக்கு பங்கிட்டு சப்ளை பண்ண வேண்டும், எப்படி பொருளை மொனோபாலி செய்யக்கூடாது, பொருளை பதுக்கி வைத்துக் கொண்டு விலையை உயர்த்தக்கூடாது, இதற்கு பிறகு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கனவு பயனின் மூலமாக தன்னுடைய கனவை முன்வைத்த சந்தர்ப்பத்தில் ப்ரொடக்டிவை பற்றி பேசியிருக்கிறார்கள், ப்ரொடக்ஷன் எப்படி கூட்ட வேண்டும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள், இதே போல ப்ரொடக்ஷன் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், பொருளை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் இதை சொல்லியிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகவும் அழகான ஒரு அழகான பொருளாதார கொள்கையை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாம் சொன்னார்கள் 7 வருடங்கள் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள், அதற்கு பிறகு அந்த வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் எதை அறுவடை செய்தீர்களோ, நீங்கள் நெல்லை தானியத்தை அறுவடை செய்வீர்கள், 7 வருடங்களாக விவசாயம் நன்றாக இருக்கும், அறுவடை செய்வீர்கள், நீங்கள் அறுவடை செய்த அந்த அறுவடையை அந்த வேளாண்மையை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பத ரூஹு பி சும்பூலிகி, அதனுடைய இதிலே நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்க. வேளாமையை நீங்கள் நெல்லை அப்புறப்படுத்த வேண்டாம், வேளாமையிலிருந்து அதனை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். இல்லா கலீலம் மிம்மா தக்குலூன், நீங்கள் சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள், மீதமுள்ளவைகளை நீங்கள் அப்படியே வைக்க வேண்டும். ஸ்டோரேஜ், நீங்கள் எப்படி உங்களுடைய சாமானை வேர் ஹவுஸ்ல வைக்க வேண்டும், ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாம் சொல்லித்தாராங்க. வெள்ளாமையிலிருந்து நெல்லை நீங்கள் அப்புறப்படுத்தினீங்கன்றிருந்தால், நெல்லை கலட்டி நீங்கள் எடுப்பீங்கன்றிருந்தால் அதை நீங்களுக்கு பாதுகாக்க முடியாது. கொஞ்ச நாள் போகும் பொழுது உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாத அந்த ஓட்டையின் மூலமாக முள்ளான் உள்ளே போய் அந்த நெல்லை திண்டு அது பாலடைந்து அது உமியாக மாறிவிடும். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் விவசாய பொருட்களை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை நீங்கள் கலட்டக்கூடாது, வேளாண்மையில் அப்படியே வைக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் வேளாண்மை பாதுகாக்கப்பட வேண்டுமா? நெல்லை கதிரை விட்டும் கலட்டாமல் அப்படியே வைப்பீங்க என்றிருந்தால் எவ்வளவு காலமும் உங்களுக்கு வைக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யூசுப் அலைஹி ஸலாம் சொன்னார்கள் 7 வருடங்கள் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாயத்தில் கதிர்களை விட்டும் நீங்கள் அந்த நெல்லை தானியத்தை நீங்கள் பிரிக்க வேண்டாம், நீங்கள் கலட்ட வேண்டாம், அந்த தானியத்தை அதனுடைய கதிரில் அப்படியே வைத்து விடுங்கள், எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த கனவினுடைய 2வது பகுதி என்ன தெரியுமா? சும்மயாக்கி மின் பஅதி தாலிக ஸபுஉன், அதற்கு பிறகு ஒரு 7 வருடங்கள் வரும், ஷிதாதுன், கடினமான கஷ்டமான பொருளாதார நெருக்கடிகள் நிறைந்த விவசாயம் இல்லாத காலநிலைகள் மாறுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு 7 வருடங்கள் உங்களுக்கு வரும், அதுல யாருக்கு விவசாயம் செய்ய முடியாது. அந்த கட்டத்தை நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, யக்குல்னமா கத்தம்தும் லஹுன்ன, நீங்கள் அந்த 7 வருடங்களுக்காக வேண்டி முன்னைய 7 வருடங்களில் எதை சேமித்து வைத்தீர்களோ நீங்கள் அதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் அதை நீங்கள் பருகிக் கொள்ள முடியும், சாப்பிட்டுக் கொள்ள முடியும். அந்த 7 வருடத்தை
கொண்டு பின்னால் வரக்கூடிய 7 வருடங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சேமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தியை யுத்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்வைத்தார். அன்பான நேயர்களே, ஒரு நபி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபி தன்னுடைய வாழ்க்கையில் 14 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய நிலைமைகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இதுதான் அரசன் கண்ட கனவு. இதை கொண்டு மாத்திரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட புத்தியை பாவிக்கிறார்கள், தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அக்களை பாவிக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, இது 14 வருடங்கள், 7 வருடம் செழிப்பாக இருக்கும், 7 வருடம் கஷ்டமாக இருக்கும், அதற்கு பிறகு சும்மையாட்சி மெம்பாடி தாலிக்க ஆமுன், அதற்கு பிறகு 1 வருடம் உங்களுக்கு வரும். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு வரக்கூடிய 15வது வருடம் அது சாரே புளியக்கூடிய வருடமாக இருக்கும். நீங்கள் விவசாயம் செய்வீர்கள், செழிப்பான விவசாயத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், அதிலே மக்களுக்கு உதவிகள் கிடைக்கும், மக்கள் அதிலே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மக்கள் பிரயோஜனம் அடைவார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய தாத்பரியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அரசன் கண்ட கனவில் 7 வருடங்கள் ஆரம்பத்தில் நல்ல செழிப்பாக இருக்கும், 7 வருடங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும், இதைத்தான் அந்த அரசன் கண்டிருக்கிறான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 15வது 1 வருடத்தையும் பேசியிருக்கிறார்களே, எப்படி பேசினார்கள்? உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், 7 வருடம் செழிப்பாக இருக்கிறது, 7 வருடம் கஷ்டமாக இருக்கிறது சொன்னால் ஒரு கஷ்டத்துக்கு பிறகு லேசி தானே வர வேண்டும், அந்த லேசி 15வது வருடம் லேசான வருடமாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்திம்பாத்தை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் லகத் தவக்கா சையிதுனா யூசுப் ذلك وقال لو جاء الله بسبع سنوات خير وبعدها سبع سنوات قحط اذا فالسنه الثامنه بعد السنوات القحط ستكون كلها خيرا وإلا قال ثماني بقرات عجاف. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 7 வருடம் என்று சொன்ன காரணம், 8வது வருடம், 15வது வருடம் உங்களுக்கு செழிப்பான வருடமாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் அல்லாஹ் அங்கே விளங்கப்படுத்துகிறான், அங்கே அந்த கனவின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்த கனவினுடைய தாற்பயம். இந்த கனவுக்குள்ளே நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உலகத்திலே பேசப்படக்கூடிய பொருளாதார கொள்கை ஜியாதத்துல் இன்தாஜ், எப்படி எங்களுடைய பொருளாதார உலகத்தில் பொருளாதார கொள்கை பேசக்கூடியவர்கள் புரொடக்ஷனை கூட்ட வேண்டும், உற்பத்தியை கூட்ட வேண்டும், அந்த உற்பத்தி கூட்டப்பட்டதற்கு பிறகு அது எப்படி அளிக்கப்பட வேண்டும், அளிப்பதற்குரிய முறை என்ன, எந்த முறையில் இதை மார்க்கெட்ல அளிக்க வேண்டும், அதற்கு பிறகு சொல்றாங்க இது எப்படி பாதுகாக்க வேண்டும், ஸ்டோரேஜ் எப்படி இதை வேர்ஹவுஸ்ல பாதுகாக்க வேண்டும், அதுக்கு பிறகு சொல்றாங்க இதை மக்களுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பொருளாதார கொள்கையை அனைத்தையும் ஒரு கனவுக்கு சொன்ன தாற்பயத்தில் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இந்த கட்டத்தில் ஏராளமான முஃபஸ்ஸிரீன் ஏராளமான விடயங்களை முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அதுல ஒன்று தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதுமே பார்த்தார்கள், தனக்கு வரவேண்டிய ஒரு லாபத்தை விடவும் சமூகத்திற்கு போய் சேர வேண்டிய ஒரு லாபத்தை மிக பெரிதாக பார்த்தார்கள். இந்த கனவுக்கு தாற்பயம் சொல்லக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம், என்னை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்கள், கனவுக்குரிய தாற்பயத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய கஷ்டத்தை விடவும் இந்த கனவின் மூலமாக வரக்கூடிய என்னுடைய லாபத்தை விடவும் இந்த கனவுக்கு தாற்பயம் சொல்லாமல் இந்த கனவை நான் அப்படியே மறைத்து விட்டால் உம்மத்துக்கு வரக்கூடிய கஷ்டம் இருக்கிறதே அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். எனவே என்னுடைய லாபத்தை விடவும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீடத்தை விடவும் எனக்கு கிடைக்கக்கூடிய விமோசனத்தை விடவும் உம்மத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய விமோசனம் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரிசாக பார்த்தார்கள். அதனால தான் எதையுமே பேசாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவுக்கு தாற்பயம் சொன்னார்கள். இன்னும் ஒன்றையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், கனவு கண்டவர் ஒரு முஸ்லிமானவரா? நிச்சயமாக உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள் கனவு கண்டவர் முஸ்லிமானவர் அல்ல. எந்த கூட்டத்திற்கு கனவுக்கு தாற்பயம் கேட்டு வரக்கூடியவர் யார் தெரியுமா? கனவுக்கு தாற்பயம் கேட்டு வரக்கூடியவர் சாராயம் மது சப்ளை பண்ணக்கூடிய மதுவை தயாரித்து தன்னுடைய அரச சபைக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு வாலிபர் தான் கேட்டு வந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கிறதே,
முஸ்லீம்களுக்கு மட்டும் நலவு சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வானத்திலிருந்து வானலோகத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட மார்க்கம் இருக்கிறதே. இந்த மார்க்கத்தினுடைய நோக்கமே மனித சமூகத்துக்கு நலவு சேர்ப்பது. அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய காதல்களாக இருந்தாலும் நீங்கள் கண்ட கனவுக்குரிய தாற்பயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் மது அருந்தக்கூடிய பழக்கமுடைய மக்களாக இருந்தாலும் உங்களுக்கும் நாங்கள் நலவு காப்போம் என்று சொல்லக்கூடிய விதத்தைத்தான் குர்ஆன் மிகவும் அழகாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இந்த விடயங்களை எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இதை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த கனவுக்குரிய தாற்பயத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த வாலிபர் ஓடோடி சென்று தன்னுடைய அரசனத்தில் கண்ட கணவர் கண்ட கனவுக்குரிய தாற்பயத்தை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி சொன்னாரோ அதே விதத்தில் சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த அரசன் திடுக்கிட்டு விட்டான். இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாங்கள் சந்திக்க போகிறோமா, இதை சொன்னது யார் என்று சொல்லி அவர் கேட்ட சந்தர்ப்பத்தில் அரசனுக்கு அரசர் சொல்லி அனுப்புகிறார். வகாலல் மலிக், அரசர் சொல்லுகிறார், தூணிபிகி, இந்த கனவுக்கு தாப்பரியம் சொன்னவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவியினுடைய கதவுகள் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது. கணவனுடைய கனவுக்கு தாப்பரியம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். விடயம் நின்று போகவில்லை. கணவனுடைய தாப்பரியத்தை கேட்டதும் அந்த அரசன் திருக்கிட்டு விட்டான். அந்த அரசன் ஆச்சரியப்பட்டான், இப்படிப்பட்ட தாப்பரியத்தை சொன்னவர் யார்? வெறுமனே கனவுக்குரிய தாற்பயத்தை மட்டும் சொல்லவில்லை, அந்த கனவின் மூலமாக வரக்கூடிய கெடுதிகளை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழியையும் யுக்தியையும் எங்களுக்கு சொல்லித் தந்தாரே, அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவர் எங்கே என்பதாக சொல்லி அவரை அழைத்து வரும்படியாக ஒருவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அவர் வந்து சொன்னார், அரசர் சொல்லுகிறார், அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். ரசூல், தூதுவர் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் வந்து சொல்லுகிறார், உங்களை வரும்படியாக அரசர் சொன்னார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்பொழுது தான் மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறார். இஸ்பகால யூசுப் அலைஹி ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் திரும்பி சொல்லுங்கள், இலா ரப்பிக், உங்களுடைய அரசனிடத்தில் சென்று ஃபஸ்அல்ஹு, நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள், மா பாலு நிஸ்வத்தி லாதி கத்தன ஐதியஹுன்ன, எந்த பெண்களினுடைய சூழ்ச்சியின் மூலமாக நான் சிறைக்கு உள்ளே தள்ளப்பட்டேனோ அந்த பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த பெண்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த பெண்களுக்குரிய தீர்ப்பு என்ன? அந்த பெண்களுடைய பெண்கள் சுத்தவாளிகளா, நான் சுத்தவாளியா, அல்லது அவர்கள் குற்றவாளியா, நான் குற்றவாளியா, இதை எனக்கு விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன். அது இல்லாமல் என்னால் வெளியே வருவதே சாத்தியமற்ற விடயம். இன்ன ரப்பி கைதிஹின்ன அலீம், நிச்சயமாக பெண்கள் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை கொண்டு அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த திரும்பி வந்து அழைக்க வந்த அழைப்பாளிடத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இந்த கட்டத்தில் ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒருவர் எப்பொழுதுமே தன்னுடைய மானத்தை பெரிதாக பார்க்க வேண்டும். தானது குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்றதல்ல, நான் குற்றவாளியாக, நீங்கள் என் மீது பழி சுமத்தினாலும் நான் உங்களுக்கு நலவு செய்வேன், ஆனால் நான் என்னுடைய சுத்தத்தை நான் சுத்தவாளி, குற்றம் செய்யாதவன், தவறு செய்யாதவன், பாவம் செய்யாதவன் என்பதை நான் நிரூபித்துக் கொண்டதற்கு பிறகுதான் நான் வெளியே வருவேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முன்வைத்தார்கள். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு மிகவும் இக்கட்டான, மிகவும் ஒரு நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ஏனென்று சொன்னால், இந்த கட்டத்தில் நம்முடைய பொறுமையை நாம் இழந்து எனக்கு ஏதோ நலவு கிடைத்து விட்டது என்பதாக சொல்லி நாம் வெளியே போய்விட்டாலும் கூட, நான் சுத்தவாளி என்று சொல்லக்கூடிய சீல், சுத்தவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை எனக்கு கிடைக்க மாட்டாது. மக்கள் சொல்லுவார்கள், இவர் தவறு செய்ததன் காரணமாகத்தான் சிறையில் அடைக்கப்பட்டார், ஏதோ அரசன் கண்ட கனவு இவருக்கு நலவாக போய்விட்டது,
அரசன் கண்ட கனவு இவருக்கு வாசாக போய்விட்டது, அதனால் தான் இவர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொல்லி மக்கள் கதைக்கலாமே. அது என்னுடைய என்னுடைய நபித்துவத்துக்கும் என்னுடைய 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 புனிதத்துவத்துக்கு அது சரியான ஒரு கருமம் அல்ல. எனக்கு தீர்ப்பு கிடைக்க வேண்டும், நான் குற்றம் செய்யாதவன் நல்லவன் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு கிடைக்க வேண்டும், அது வரையில் நான் வெளியே வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக இருந்தார்கள். இந்த கட்டத்தை இந்த கட்டத்தை நாங்கள் அடக்கிக் கொள்வது மிகவும் ஒரு கஷ்டமான கட்டம். ஏனென்று சொன்னால் வருடம் பூரா வாழ்க்கையில் பெரிய ஒரு காலம் சிறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சிறைவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வெளியே போக முடியாதா, வெளியே வர முடியாதா, எனக்கு எப்பொழுது விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய கட்டத்தில் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் நாட்டினுடைய ஜனாதிபதி செய்தி அனுப்பியிருக்கிறார், நீங்கள் வெளியே வாருங்கள், எனக்கு நீங்கள் தேவை என்பதாக எனக்கு ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் எப்படி துள்ளி குறித்துக் கொண்டு எனக்கு விமோசனம் கிடைத்து விட்டது, அல்லாவின் புறத்திலிருந்து வந்த உதவி என்பதாக சொல்லிக்கொண்டு தானே நான் போயிருப்பேன். ஆனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நிதானத்தை இழக்கவில்லை, தன்னுடைய நிதானத்தை இழக்கவில்லை. சொன்னார்கள், நான் சிறையில் அடைக்கப்பட்டது குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றத்திலிருந்து எனக்கு நிரூப நான் குற்றம் இழைக்கப்படாதவன், நான் தவறு இல்லை என்று சொல்லி என்னுடைய என்னுடைய விடயத்தில் தீர்ப்பு சொல்லப்படாத வரையில் நான் வெளியே வரமாட்டேன், எனவே எனக்குரிய தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அரசரிடத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேண்டிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் பொழுது சொன்னார்கள், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடத்தில் நான் இருந்திருப்பேன் என்றிருந்தாலும் நானும் அவசரப்பட்டிருப்பேன், ஆனால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவசரப்படவில்லை. ஏன் காரணம் என்று சொன்னால், தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டுதான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாம் கடைபிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கட்டத்தில் நான் இருந்திருப்பேன் என்றிருந்தாலும் பணிவுத்தன்மையையும் விளங்க வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சொன்னார்கள். என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்படவில்லை என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். எனவே ஒவ்வொருத்தரும் கருத்தில் கொள்ள வேண்டும், தன்னை கண்ணியப்படுத்திக் கொள்வது, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது, நான் பாவமற்றவன் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நிரூபித்துக் கொள்வதில் நாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆளுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பாடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துடைய அடுத்த ஒரு பகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வதல்ல, தவறு செய்திருந்தால் தவறுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறுக்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும். ஆனால் பழி சுமத்தப்பட்டு அனாவசியமாக ஒருவர் ஒரு கஷ்டத்திற்கு ஆளாக இருப்பார் என்றிருந்தால் ஒரு முஃமினுடைய கடமை அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது. தன்னுடைய தவறு, நான் தவறு செய்யாதவன், தான் ஒரு முஃமினானவன், தவறு செய்யாதவன் என்பதை உலகித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் அந்த கட்டத்தை நிதானமாக கையாள்வது மிகவும் முக்கியமான ஒரு யுக்தி என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்தை அல்லாஹ் தொடர்படுத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லவைகளை கேட்டு அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.